வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். ஒரு வருஷம் தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறேன். 10 விஷயங்கள். முதல் விஷயம், நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, கோலை செட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவ் பீப்புள் போயிட்டாங்கனாலே 50% நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. தேவையற்ற மனிதர்களோட நம்ம தேவையான நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், கில் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது, கோலை செட் பண்ணிட்டோம், அதற்கான பிளானை போட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஆட்டிடியூட் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். மூணாவது விஷயம், இதை மட்டும் பண்ணுங்கள். இது தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு என்னோட குரு சொல்கிறாங்க. உங்களோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட மனோபாவத்தை, உங்களுடைய செயல்முறைகளை, நீ வெளிப்படுத்தும் விதங்களை மாற்றுங்க. எதை மாற்றணும் நீங்கள் தான் முடிவு பண்ணும். ஒரு இலக்கை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நான் பண்ணணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், நான் அவ்வளோ ஃபாரின் ட்ரிப் போகணும், கார் வாங்கணும், சேரிட்டி பண்ணணும், எது வேணா இருக்கலாம். பட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, அச்சீவ் பண்ண பின்னாடியும் சரி, நம்ம ஹம்புளர் எளிமையாக இருக்கணும், அவ்வளோதான். ஸ்டே ஹம்பிள். சக்ஸஸ் சீக்ரெட் இக்குவல் டு ஸ்டே ஹம்பிள், அவ்வளோதான். நம்மளுடைய அந்த ஷோ பிஸ்னஸை காட்டவே கூடாது. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் வந்துட்டு இருக்கும்போதோ, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்போதோ, அல்லது பணக்காரத்தன்மை வரும்போதோ, இல்லை செலிபிரிட்டியாக மாறும்போதோ அந்த கெத்தை காட்ட நினைப்பாங்க. நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கும் நான் என்னோடய ஆஃபீஸ் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதிகாலையில் நான் கார் எடுக்கும்போது யோசிப்பேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் என்னை நினைக்க மாட்டேன், நான் ஒரு கடங்காரன். கடன் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தது, அப்போ நான் எப்படி ஓடினேன், இப்போ நான் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன், டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஓடுறதுக்கும், கிடைச்ச பின்னாடி நீங்கள் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் அது பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேன் நினைக்கிறாங்க. இல்லை, இது ஒரு ஸ்டெப் ஸ்டோன், இனிமேல் தான் பெரிய, இது ட்ரெயிலர், இது இன்னும் பெரிய படம் பின்னாடி தான் வருது. இப்போ தான் நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். கடன்ன்ற ஒரு விஷயத்தை கடவுள் கொடுத்தாரு. எதற்குன்னா, கடன்னா என்ன, கஷ்டம்னா என்னன்னு புரிய வச்சார். இல்லைன்னா வாழ்க்கையை வேறு மாதிரி போயிடும். அதை புரிஞ்ச பின்னாடி பணம்னா என்ன, மனிதர்கள் என்னன்னு புரிஞ்சுது. இதற்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுட்டு விளையாடுறோம். நம்ம ஏதோ ஒன்று பிளான் பண்ணோம், நம்மளோட ஷார்ட் சரியில்லை, நம்ம எல்லா மேட்சும் டக் அவுட் ஆகிட்டு இருக்கோம், இல்லை வந்து பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம எப்படி பேக் டு பேசிக்ஸ், திருப்பி குருக்கிட்ட போயிட்டு இந்த ஷார்ட் செலெக்ஷன் எப்படி, டெக்னிக்ஸ் எதாவது சரி பண்ணோம், அதெல்லாம் கற்றுக்கிட்டு திரும்ப வரோம். அதுதான் கடன். அந்த கோச்சிட்ட போய் நிற்கிறோம் இல்லையா, அதுதான் எல்லாருக்கும் கடவுள் வந்து குருவை கொடுக்க முடியாதுதான் கடனை கொடுத்துருக்காரு. கடன் தான் எல்லாத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு வச்சிங்க. அப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினச்சி பாருங்கள், பட்ட அவமானங்களை நினச்சி பாருங்கள். நிறைய பேர் அவமானங்களை தாண்டி வந்திருக்காங்க, ஆனால் ஒரு கெத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா என்னோடய ஸ்டுடியோவுக்கு ஒரு செலிப்ரிட்டி வந்திருந்தார், ஆச்சரியமாக இருந்தது. அப்கமிங் செலிப்ரிட்டி அவர், அவருக்கு அவர் ஆட்டிடியூடை நான் பார்த்தேன். அது இல்லாமல் அவரை பார்க்கும்போது மக்கள் பண்ண அந்த அட்ராசிட்டிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அன்றைக்கி உண்மையாலுமே அவர் காமெடின்றதை விட அவருக்காக மக்கள் பண்ண விஷயத்தை நினைக்கும் போது ரொம்ப காமெடியாக இருந்தது. யார் அவர், எதற்காக இப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, நான் சொல்லட்டுமா? ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கார், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் ஸ்ரீராம், கூகுளுக்கு ஆரம்ப காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணவர், அவர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஒரு தமிழன். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு யாரை தெரியணும், உங்களுக்கு எல்லாருக்கும் யோகி பாபுவை தெரியும், ஆனால் கூகுள் ஸ்ரீராமை தெரியாது. பட் உங்களுக்கு யாரை தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் எல்லாரும் ஒரு நாள், நான் என் பேச்சை கேட்குற எல்லாரும் ஒரு நாள் யோகி பாபா மாற போகிறீங்களா, சினிமாவில் போய் காமெடி நடிக்க போகிறீங்களா? ஆனால் எல்லாருமே ஒரு நாள் ஸ்ரீராமா மாற முடியும். எதுவாக மாறணும், யாராக மாறணும், இங்கே தான் நம்ம மீடியாவோட வேலையே இருக்குது. உங்களுடைய ஆர்வம் என்னவோ அதை நினச்சி பார்த்தேன். நான் ஒரு நாங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம். ஒரு பையன் வந்து ஒரு 12 விதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு ஒரு டேக்லைன் நாங்கள் கொடுத்து அடுத்து அப்துல் கலாம்னு போட்டோம். காமெடியாக இருந்தது தெரியுமா, அதை எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? சொற்பமான மனிதர்கள். அந்த பையனை நம்ம என்கரேஜ் பண்ணுமா, வேற ஒரு பையனை என்கரேஜ் பண்ணுமா, வேற ஒரு கமெடியனை என்கரேஜ் பண்ணுமா? நல்ல விஷயம், எந்த துறையும் எந்த தொழிலும் நான் குறையாக சொல்லலை. பட் உங்களுக்கு எது தேவையை, எந்த டேலண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும், ஒரு மிமிக்ரி பண்ணுற ஒரு குழந்தையை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணுமா, ஒரு 12 கண்டுபிடிப்பை பிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் பையனை நீங்கள் கொண்டாடணுமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம எங்கே ப்ராப்ளம் எங்கே இருக்குது, நாம் நினைக்கிறோம் நம்மளை ஆள்றவங்க எப்படி இருக்கணும், நான் மாற வேண்டியது யாரை. இந்த மாதிரி விஷயங்கள் மாறும்போது தான் எல்லாமே மாறும். எதை கொண்டாடணும், எதை பாராட்டணும், யாரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும், எனக்கு நீ நினச்சி பாருங்களேன். கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் வராங்க, எல்லா துறையிலையும் கஷ்டப்பட்டு தான் வராங்க, ஆனால் எல்லாருக்கும் அந்த புகழ் கிடைக்கவே மாட்டேங்குது இல்லை. அப்போ அந்த இடத்துல சொல்கிறேன், வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அச்சீவ் பண்ணுறதா நினச்ச பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அந்த கெத்து பிஸ்னஸ் என்றைக்கும் வேலைக்காக. இந்த ஆட்டிடியூடுன்றது ப்ராப்ளம், நீங்கள் காட்டுற கெத்து அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். முதல்ல எனக்கு குரு சொல்லுவாங்க, என்னோட குரு வந்து லாஸ்ட் இயர் ஏர்ன் பண்ண காசு நான் சொல்கிறேன் பாருங்கள், அட் ஏஜ் ஆஃப் 70+ 700 crore பண்ணியிருக்காங்க. 700 crore 71 வயசில் அப்படின்னும் போது அவங்க எல்லா ப்ராஜெக்டையும் எடுத்துக்கிறது இல்லை, மூணில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. அதிலே இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம எப்படி நம்ம கூட இருக்கவங்களை வச்சுக்கணும்னா, நாம் எப்படி இருக்கணும்னா பொலைட்டாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா. இந்த P² ஃபார்முலாவும் அவங்க சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க.
இப்போ நம்ம ஷோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை காட்டணுமா? ஒருவேளை நிறைய பணம் இருக்குது, நிறைய அச்சீவ் பண்ணிட்டேன், அதை காட்டணுமா? என்ன மக்களுக்கு தெரியாதா? கெத்து காட்டி தான் ஒரு செலிப்ரிட்டின்னு ப்ரூவ் பண்ணுமா? வாழ்க்கை எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி நிறைய கெத்து காட்டுவாங்க, ஒரு நாள் காணாமல் போயிருக்காங்க தெரியுமா? அப்போ நம்ம ஹம்பிளாக இருக்கணும், எல்லார்ட்டையும் அடிபணிஞ்சு போகணும்னு சொல்லலை. பட் நம்ம எங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கெத்து என்பது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. எந்த அளவுக்கு நீங்கள் காமாக இருக்கீங்களோ, பேஷண்ட்டாக இருக்கீங்களோ, உங்களோட ஃபெயிலியர் ரேட் கம்மியாகுது. நான் சொல்கிறேன், நம்ம கெத்து காட்ட போது தான் என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலியர் நோக்கி போகிறோம், சரியா? பட் ஃபெயிலியர் தப்பு இல்லை, அது ஒரு பார்ட் ஆஃப் ஹஸல். இருந்தாலும் கூட ஒரு ஃபெயிலியர் வரும்போது நீங்கள் ஒரு ஹம்பிளாக இருந்து ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதும் கெத்தாக இருந்து ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஃபெயிலியர் உங்களை ஒரு ஃபைட்டராக மாற்றுது, ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தான் உங்களை ஃபைட்டராக மாற்றுது. அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெண்டாவது காமாக இருக்கணும். உங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டாக இருக்கோ, காம் மைண்ட் செட்டாக இருக்கோ, நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் காம் மைண்ட் செட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறும். பதட்டமாக பரபரப்பாக அந்த மாதிரி ஜிக்ஸாக் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு ஸ்ட்ராங் சுச்சுவேஷனை, சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வீக்காக மாற்றிடும். எமோஷன் ஆகாதீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன், எமோஷனே ஆகக்கூடாது. ஒரு அந்த காம்னஸ், அந்த அந்த பொலைட்னஸ், அந்த எந்த அளவுக்கு உங்களோட மனசில், நம்ம ஒரு சாதாரண நாம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம், ஒருவேளை நம்ம இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹைப்பான இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு 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 சயின்டிஸ்ட்டை யாருக்கும் தெரியாமல் போகலாம், அதுக்கப்புறம் ஒரு செலிபிரிட்டியை ஒரு சினிமாவில் இருக்கவங்கள யாருக்கும் தெரியல, மீடியாவில் இருக்கவங்களும் தெரியலாம். பட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுற பணக்காரங்க இருக்காங்க தெரியுமா? நான் இப்போ உங்களுக்கு கேட்குறேன், ஒரு டாப் டென் ஒரு பிஸ்னஸ் மேனை, தமிழ் பிஸ்னஸ் மேனை சொல்லுங்களேன், அவங்க டர்ன் ஓவர் 10 இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனோட டர்ன் ஓவர் சொல்லுங்களேன், அது தெரியாது. ஆனால் நமக்கு நிறைய தோனியை பற்றி தெரியும், நிறைய ஆக்ட்ரஸ் பற்றி தெரியும், நிறைய பேர் தெரியும். கிரிக்கெட்டும் சினிமாவும் என்டர்டெயின்மெண்ட் மீடியா நம்மளை வேற மாதிரி ஆக்கிடுச்சு. அதுவும் இப்போ நடக்கிற இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ எது செலிபிரிட்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, ஆனால் அச்சீவரை ஃபோக்கஸ் பண்ணி இல்லை, அவங்க பண்ணுற ஃபெயிலியர் கூட ஃபோக்கஸ் பண்ணுது. இத்தனை பால் இவ்வளோ ரெண்டு தான் எடுத்திருக்காரு, இவ்வளோ இத்தனை தொடர்ந்து 3 அடிச்சிருக்காரு, அது தெரியணுமா? எத்தனை பேர் சீரியல் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க தெரியுமா? வெளிச்சத்துக்கு வராத பிஸ்னஸ் மேன், எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் அவன் வந்து காட்டிக்கிறதே கிடையாது. ஆனால் நாம் தேடி தேடி கண்டுபிடிக்கணும், படிக்கணும், அவனை தெரிஞ்சுக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு நாள் பிஸ்னஸ் மேன் ஆக போகிறோம். ஒரு வேலை வேலை செய்கிறவங்களா இருந்தால், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். யாரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யாரை கொண்டாடணும் அப்படின்றத இந்த இடத்துல முடிவு பண்ணு. எமோஷன் கண்ட்ரோல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இந்த எமோஷன் கண்ட்ரோல் நம்ம ஜெயித்தாலும் ஜெயிக்கிறனாலும் இந்த எமோஷன் கண்ட்ரோல் இருந்தால் அது உங்களை ஜெயிக்க வைக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனுக்கு இந்த இடத்துல நான் சொல்லித்தர ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆட்டிடியூட். யாருக்கிட்டையுமே நீ ஒரு நாள் சரியான மனோபாவத்தை காட்டுங்க, அந்த ஆட்டிடியூட்ன்ற வேடையே கெட்டவர்த்தி ஆகிட்டாங்க. ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படின்ட்டாங்க. ஆட்டிடியூடுன்றதே ஒரு மாதிரி கெத்தாயிடுச்சு, நான் வேறு மாதிரி பண்ணுறேன். நான் வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஒரு பந்தாவை பேசுகிறேன், பந்தாவை நடந்துக்கிறேன், எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பணக்காரத்தன்மை நினைக்கிறீங்களா? உண்மையான பணக்காரர் அப்படி பண்ணுவான் நினைக்கிறீங்களா? நான் என் வாழ்க்கையில் நிறைய மில்லியனர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பில்லியனர்ஸோட இருந்திருக்கேன். சிங்கப்பூரில் அதிகம் சம்பாதிக்கிற ஒரு தமிழனை பற்றி சொல்கிறேன். நானும் அவரும் சிங்கப்பூர் ரோடுகளில் டீ குடிக்க நடந்து போயிருக்கோம், சரியா? அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் அவர் ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்களோட ஸ்டாஃபை ஹேண்டில் பண்ணுற விதம், ஏன்னா ஸ்டாஃபை வந்து சில பேர் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை பார்த்து நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து கற்றுட்ருக்கேன். பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள் தான், அவங்க ஆட்டிடியூட் காட்ட மாட்டாங்க, ரியல் ஆட்டிடியூடை காட்டுவாங்க. பிரபஞ்சம் கட்டி தர காத்திருக்கு, நீ ஒரு சாம்பியன், சீ ஆன் டாப்.